கண்ட்ரோல் பேங்க் ஹெச்பி. இப்போ பக்கத்துலேயே நோபல் ஸ்கூலு, நோபல் ஸ்கூலை ஒட்டி பெட்ரோல் பேங்க். இது அப்படியே விருதே ஹோட்டல். இது பெட்ரோலுக்கு தான் போடுவோம் நாங்கள், ஹெச்பி பெட்ரோல் தான் போடுவோம். இங்கே தான் ஏர் செக் பண்ணுற இடம். அப்படியே இப்படியே போகிறதுனா இந்த பக்கத்துலேயே நோபல் ஸ்கூலு, அப்படியே போனால் விருதுநகர் இந்த ரோடு, இந்த பக்கம் ஏர்போர்ட் வருது. ஆ, விருதே ஹோட்டலா? அது இப்போ தான் புதுசாக கட்டியிருக்காங்கண்ணா, விருதே ஹோட்டல். அதான் அது ஈவினிங் மட்டும் தான் ஓப்பன் ஆயிருக்கு. ஓப்பன் ஆயிருக்குடா, பரவாயில்லையா? ஓப்பன் ஆயிருக்கு. பெட்ரோல் போட்டுருக்கேன். ஏர் செக் பண்ணுறது, இந்த இடத்துல போய் ஏர் செக் பண்ணிக்கலாம். இங்கே இங்கேயா? இங்கேயா? இங்கேயே சாப்பிட்டு போகலாம்ன்றியா? வெஜ்ஜு நான்வெஜ் இருக்கா? ஓகே ஓகே ஓகே. மூணு வேலையுமே சவுத் இண்டியன் ஃபுட்டு, அதில் அப்படியே போட்டுருக்கேன் சவுத் இண்டியன் ஃபுட். ஓகே, ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்கூல் பக்கத்தில் இருக்குது. அது இல்லாமல் இங்கே வந்து மோஸ்ட்லி நாங்களாம் பெட்ரோல் இங்கே தான் போடுவோம். எந்த எங்கள் ஊர் ட்ராவல் பண்ணாலும் சரி, விருந்தினர் பார்த்து தாண்டி போனாலும் இங்கே தான் போடுவோம் மெயினாக. இது வந்து பார்த்திங்கன்னா நோபல் ஸ்கூல் பக்கத்தில் இருக்குது, கரெக்டாக நோபல் ஸ்கூல் பக்கத்தில். யார் கேசியா இருக்கா? ரைட் ரைட் போட்டு போட்டோம், போ டைம் ஆகுது. திருவண்ணாமலை நோக்கி படம் எடுக்கணுங்களா? இதுதான் அந்த ஹோட்டல், பார்த்துக்கோங்க, விருதே ஹோட்டல் தெரியுதா? ஏன்னா பெரிய ஹோட்டல், கார் பார்க்கிங் வசதியோட இருக்கு. வந்தீங்கன்னா அப்படியே மெயின் ரோட்டில் இருக்கு, ஏர்போர்ட் பரவாயில்ல. அப்படியே விருந்தாருக்கு, ஏர்போர்ட்ல இருந்து விருந்தா வந்தாலும் சரி, விருந்தா இருந்து ஏர்போர்ட் வந்தாலும் சரி, இந்த ஊர் இந்த ஊர் போய் தான் போகணும். இதுதான் நோபல் ஸ்கூலு. அப்படியே போயிட்டு நம்ம விஎஸ்என் காலேஜ் வீடியோ ஒரு வீடியோ எடுத்து போகிறேன். ஓகே, இதுதான் பெரியவள்ளிக்குளம். பெரியவள்ளிக்குளம் வந்துட்டோம். பெரியவள்ளிக்குளத்தோடய பஸ் ஸ்டாண்டு நம்ம ஊர்லேருந்து அடுத்த ஸ்டாப் போகிறது. இந்த இது இன்னும் இந்த அளவுக்கு டெவலப் ஆகலை இந்த ஏரியா மெயின் ரோட்டில். ஆனால் ரேட்டெல்லாம் ஒவ்வொன்றும் எடுத்து அத்துட்டு போகுது. ஃப்ளாட்டு டைம்ஸா? காலேஜ் வந்துருச்சு. முதியோர் இல்லம் விருதுநகர் மாவட்டத்தில் ஒரு முதியோர் இல்லை இருக்கு, அது ஸ்கூலு காலேஜ் பக்கத்தில். முதியோர் இல்லை தான் முதியோர் முதியோர் இல்லாத மறுபடியில் காலேஜ் தான். ஆனால் இது வந்து கல்வி
அப்படின்னு ஒரு போர்டு வச்சுருக்காங்க. திருநெல்வேலி 110 கிலோமீட்டரு, தென்காசி 127, மதுரை 53. இது வந்து விருதுநகர் வழியாக போனோம்னா அதே ஒரு ஷார்ட்கட் இருக்குது. பாகவந்துக்குள்ளே ஒரு ஊர் போகுது. அது வளக்கில் ஒட்டி நாகம்பட்டி அப்படி காரி அப்படி வழியாக போனோம்னா அந்த கம்மி கிலோமீட்டரு. இது வந்து நம்ம இப்போ திருவண்ணாமலைக்கு போகிறதுனால ஆமத்தூர் வழியாக சிவகாசி போகிற ரோடு, ஆமத்தூர் வழியாக போய் கிருஷ்ணகோயில் போவோம். கிருஷ்ணகோயில் போயிட்டு திருவண்ணாமலை போகிறதா ஸ்ரீவிந்து போகிறதா அங்கே போய் முடிவு பண்ணுறோம். இதே வந்தீங்கன்னா அது வந்து இது வந்து விருதுநகருடைய ரோடு. இது அல்லம்பட்டி ரோடுகிட்ட வரும். அல்லம்பட்டி ரோடு கேப்பீங்களா? அதை சொல்றேன். அல்லம்பட்டி முக்கு ரோடு, அல்லம்பட்டி முக்கு ரோடுல ஆஸ்பத்திரிக்கு போறாங்க. அந்த யாரும் தெரியவாங்க கிடையாது. ரைட்ல கட் பண்ணீங்கன்னா, நம்ம ரைட்டில் கட் பண்ணா வெள்ளச்சாமி நாடர் காலேஜ் ஒன்று இருக்கும். அப்புறம் வந்து பார்க்கு, அப்புறம் சங்கரலிங்கம் மண்டபம், அப்போ ஒரு அப்புறம் இன்னொன்று ஏதோ இருக்குமே ஹாஸ்பிட்டலு. இந்த இந்த வாயில் போன ரயில்வே ஸ்டேஷன் போனால் இந்த வாயில் சாப்பிட்டுட்டு இது அப்படியே இந்த பக்கம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பக்கம் வந்து மருதம் ஓட்டல் வச்சு குறிஞ்சி ஓட்டல, மருதமாக குறிஞ்சி மொத்தம் ரெண்டு ரெண்டு பிராண்ட் இருக்கு. மருதம் பிரிட்ஜ் வந்துடுச்சு. இந்த பிரிட்ஜ் எதுக்காண்டு போட்டுருக்காங்க, ரயில் அடியில் போகிறது கிட்ட போட்டுருக்காங்க. பிரிட்ஜ் விருதுநகரில் ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வர்மா கடை தான். வர்மா கடை ஹோட்டலாக ஃபேமஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ இப்போ எப்படி தெரியல, இப்போ போய் நான் சாப்பிட்டதில்லை. இதில் போய் நிறைய பேர் வர்மா கடை வர்மா கடை சொல்லுவாங்க. அதில் ரெண்டு பிரிவு புரியுது. வந்து ரைட்டில் கட் பண்ணிங்கன்னா கரெக்டாக மாரியம்மன் சைடு போகிற வாதம் ஒன்று இருக்குது. இப்படி ரைட்டில் புது பஸ் ஸ்டாண்டு போயிடலாம். ரைட்டில் அது அது வந்து புது பஸ் ஸ்டாண்டு சிவகாசி போகிறது அந்த ரோட்லாம் வந்து காமிக்கிறது. அது காமி இது வந்து விருதுநகரில் கேவிஎஸ் போகிறதுக்கு. இந்த ரோட்டில் போனீங்கன்னா புது பஸ் ஸ்டாண்டு சிவகாசி போகிற ஆத்துப்பாலம் அந்த ரோடு. நம்மளாம் வந்து மெட்ராஸ் போகிற பஸ்லாம் அந்த இந்த வழியில் இறங்கி தான், கருமாதி மடத்தில் இறங்கி தான் போகணும். கருமாதி மடம் ஒரு ஸ்டாப் இருக்குது இங்கே. அந்த இந்த தான் ஸ்டாப்பு. விருதுநகர் பஸ் ஸ்டாண்டு இறங்கி அவ்வளோ ஒரு 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 கிலோமீட்டர் இருக்கும். நடந்து போனோம்னா ரைட் சைடு லெஃப்ட் சைடில் நடந்து போனோம்னா வந்துடும். இது எம்ஜிஆர் சிலை சொல்லுவாங்க சில பேர் ஸ்டாப்பிங். கருமாதி மடம் சொல்லுவாங்க சில பேர், எம்ஜிஆர் சிலை சொல்லுவாங்க. இந்த தான் எம்ஜிஆர் சிலை இருக்கனால எம்ஜிஆர் சிலை ஸ்டாப்பு. இந்த இடத்துல எப்பவுமே போலீஸ் இருப்பாங்க, அப்பப்போ செக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இன்றைக்கி லீவுனால விடிய காலையில் யாரும் இல்லை. காமராஜர் இல்லம், காமராஜர் இல்லம் சொல்லும் மொழி விருதுநகரில் காமராஜர் வீட்டில் பார்த்து போனதே இல்லை. போயிருக்கியா? இங்கேருந்து நம்ம பாரதியார் வீட்டுக்குள்ள போயிருக்கோம். கரெக்டாக பாரதியார் வீட்டுக்கு போயிருக்கு, கன்னியாகுமரி போயிருக்கு, விவேகானந்தர் தியானம் பண்ண இடத்துக்கு போயிருக்கு. இது சத்ரியா ஸ்கூலு, லேடிஸ் ஸ்கூலா? சத்ரியா ஸ்கூலு, சத்ரியா ஸ்கூல்லாம் லேடிஸ் ஆத்துப்பாலம் சாப்பிடுவாங்க. இது வந்து விருதுநகர் பஸ் ஸ்டாண்டு உள்ள போறது சிவகாசி போற பஸ்ல இதுதான் வந்து ஏறுவாங்க. ஓகே, இதுதான் இந்த ரோடு. இது வந்து நம்ம பாத்தீங்கன்னா விருதுநகர் பைபாஸ், சிவகாசி, திருநெல்வேலி, அப்போ நாகர்கோவில், கன்னியாகுமரி வர வேண்டியதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா விருதுநகர் உள்ள வரமாட்டான், டேரக்டாக பைபாஸ் கிடைக்கிறாங்க. அந்த பைபாஸ் வந்து பிஆர்சி ட்ரிப்போ இல்லை கலெக்டர் ஆஃபீஸ் ட்ரிப்போ அது வந்து காமிக்கிற வருங்க. அந்த பிரிட்ஜு மேலே போகும். இங்கேருந்து போகிறோன்னா கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போகணும். இதுதான் வந்துட்டு போனீங்க. அடியில் போகிறோம், மதுரைக்கு போகிறோம், திருநெல்வேலி போகிறோம், மேலே அடியில் போனோம்னா கீழே இருக்கீங்கன்னா சிவகாசி போகலாம் சார்.
திருத்தாங்கல் ராஜாவளியம் ஸ்ரீவில்முத்தூர் அப்புறம் அழகாபுரி இந்த மாதிரி எரிச்சினத்தம் அந்த ரூட்லாம் போகிறதுக்கு கேட்டுருக்கு. எல்பிஜி கேஸ், ஆட்டோ எல்பிஜி கேஸ் இது வந்து கேஸ் போகிறது, கேஸ் புக் பண்ணுறது ஆட்டோ எல்பிஜி கேஸ், நம்ம கேஸ் கிடையாது ஆட்டோவுக்கு. இதுதான் இந்த பிரிட்ஜு, இந்த பிரிட்ஜு மேலே ஏறி போகிறதெல்லாம் மதுரைக்கு போகிறது, மெட்ராஸ் போகிறது, மதுரை போய் போகிற வண்டி எல்லாமே இந்த பிரிட்ஜில் ஏறிடும். கீழே வரமாட்டான் அவுட்டரில் திருநெல்வேலி கன்னியாகுமரியில் வந்து வரலாம், நாகர்கோவில் தான் போகிறதெல்லாம். நீங்கள் வரணுன்னா இந்த இந்த பிரிட்ஜில் அப்படியே போய் இறங்கி வேண்டியது, அப்படி இல்லைன்னா அந்த பிரிட்ஜ் இறங்குற இடத்துல ஒரு பிஆர் சிப்போம், கரெக்டாக பிஆர் இடம் பிஆர் சிப்போம் இருக்கும், அங்கே எடுத்து போய் சாப்பிடலாம். அங்கே போயிட்டு அங்கே ஜெய் ஹோட்டல் இருக்கும், ஜெயிலில் போய் சாப்பிடலாம். இதுதான் நந்தா ஹோட்டல், நந்தா ஹோட்டல் வாங்க சொல்லுவாங்க. நம்ம சிவாஜி ஹோட்டலில் வந்து என்ன சொல்லுங்கள், டிரைவர் யாருமே இல்லை, நந்தா ஹோட்டல் வாங்க சொல்லுவாங்க. அதுதான் நந்தா ஹோட்டல். இங்கே பார்த்திங்களா சங்கரன் கோயிலுக்கு 76 கிலோமீட்டரு, அப்புறம் கழுகு மலைக்கு 63 கிலோமீட்டரு, சிவகாசிக்கு 25 கிலோமீட்டரு. இதுதான் குறிஞ்சி ஹோட்டலு, மருத ஹோட்டல். அதுக்கடுத்து போயிட்டு சிவகாசி ஆமத்தூர் பக்கத்தில் மெயினான ரோடு அந்த அந்த ஊர் தான், அதுக்கடுத்து முடிவு வைக்கிறது ஃபுல்லாக புளி மரம் தான் பார்த்திங்களா, இதெல்லாம் புளி மரம் தான். இது வரைக்கும் ஃபுல்லாக கண்டினியூஸாக போயிட்டே இருக்கும். பைக்கு பைக்கு தான் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் ஆட பாய் போலீஸ் ஸ்டேஷன் ஆடாது. ஆமாம் அந்த அக்கா வேலை வைக்கிறாங்களே, இந்த தாமஸ் வேலை வந்துங்க, தாமரை வந்துங்க, இது இல்லையா இப்போ மாறிட்டாங்க மாடிக்கதான். அந்தோனி நினைக்கிறான் இல்லையா, அந்தோனி பாமா ஆனந்த பாமா.